நாம தப்பு பண்ணா கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க கோர்ட்டே தப்பு பண்ணா எங்க கொண்டு போறது இது நாங்க கேக்குற கேள்வி இல்ல பாதிக்கப்பட்ட பல பெண்கள் கேட்கும் கேள்வி சுமதி 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 குற்றவாளி கூண்டில் நிற்கும் சுமதி என்ற நீ ஆண்கள் பலரை ஏமாற்றி பணத்தை பறித்துக் கொண்டு அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக உன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படியும் மருத்துவ பரிசோதனை மூலமாகவும் நீ செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே 8B செக்ஷன் படி உன்னை பெண்கள் பாதுகாப்பு இல்லத்தில் சேர்க்குமாறு தீர்ப்பு கூறுகிறேன் ஒரு முக்காட போட்டு கூட்டு போக கூடாது பசங்க இப்படி மனசா வாங்குறாங்களே நடத்த சரியில்லைன்னா நாலு பேர் நாக்க புடிங்கிற மாதிரி தாண்டி கேட்பாங்க உனக்கெல்லாம் ரோஷம் வரலாம் ஓடி பாத்துக்கோ நான் மூணாவது கோட் வரைக்கும் போயிட்டு வரேன் ஏறிடி என்ன அழகு என்ன கவர்ச்சி சுமதி உன் கவர்ச்சியான பெரிய கண்ணுங்க தான் உனக்கு பிளஸ் பாயிண்ட் நீ மட்டும் ஒத்துழைச்சினா மாடலிங் உலகத்துல உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவேன் ஆதரவு இல்லாத எனக்கு இவ்வளவு அன்பு காட்டுறீங்களே சார் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நல்ல வார்த்தை நியாயமான வார்த்தை அம்மா நன்றி கடனை வேணுங்கிறப்ப நானே கேட்டு வாங்கிக்கிறேன் நீ கவலைய விடு இந்தா குடி குடி குஷியா குடி குடி இது குடிச்சா ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்கு இப்பதான் முத படியற கொஞ்சம் மயக்கமா தான் இருக்கும் படிப்படியா ஏறிட்டேன்னு வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுவேன் வேணா சார் இது என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு ஐயா ஒண்ணும் இல்லம்மா தம்ஸ் அப் குடி வேணா சார் ஐயா குடிமா அட ஒண்ணும் இல்ல குடிமா குடி 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 ஆ குடி மயக்கமா இருக்கா வா ஐயோ இந்த வேண்டாங்கிற வார்த்தையை முதல்ல விடுமா அப்பதான் வேகமா முன்னுக்கு வருவேன் ஒண்ணும் குறைஞ்சு போகாது எல்லா நன்மைக்கு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தீங்க இந்த அவஸ்தை ஏற்பட்டிருக்குமா இந்த குடி இந்த
டென்ஷனா இருக்க வா மெது 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 பாத் 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 வா இப்படி தலையில தண்ணி விழுந்தா டென்ஷன் தானா குறையும் முதல்ல டென்ஷன் குறையட்டும் தெம்பு வர்றதுக்கு இத தயார் பண்ற என்ன விஷயம் என்ன ஒரு ஆள் பலவந்தம் பண்ணி அழுதுட்டா எப்படிமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சென்னாக்குற ஒருத்தன் எனக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி என்ன ஏமாத்தி ஏதோ குடிக்க கொடுத்தா அது குடிச்ச உடனே எனக்கு மயக்கமா இருந்தது அப்போ யாரோ ஒரு ஆள் உள்ள வந்து என்ன என்ன பலாத்காரம் பண்ணி எவனா உன்ன கெடுத்துட்டானா என்ன எஸ்பி சார் இங்க அவசரமா கிளம்பிட்டீங்க போல இருக்கு எவனோ இந்த பொண்ண கெடுத்துட்டானா சார் ஏன் தொகுதியில எப்படி ஒரு அக்கிரமா ஆள் யார் சார் அதை ஏன் சார் கேக்குறீங்க கெடுத்தவன் யாருன்னு இந்த பொண்ணுக்கே தெரியல சார் தெரியலையா யாரோ ஜனாமா அவனை பிடிச்சவன் ஆள் யாருன்னு கரெக்டா தெரியுமா ஓ நீங்க போங்க நான் பின்னாலே வரேன் சரி வா ஏய் ஸ்டாப் இட் ஸ்டாப் ஸ்டாப் இட் யாரு ஏகே பாவங்கள் எலும்ப ஓடிடு ஏய் யாரா கெட்டது இந்த பொண்ணே எனக்கு தெரியல சார் அம்மா கொஞ்சம் தள்ளு இங்க வச்சு எதையும் கேட்டுறாதீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாது சார் இவங்களா முட்டி முட்டி அதுக்கு இல்ல சார் இந்த பிரச்சனைய ரோட்ல வச்சு பேச வேணாமே பாவம் அது வாழ வேண்டிய பொண்ணு இல்லையா அம்மா கொஞ்சம் அந்த பக்கம் போ சார் இந்த உள்ள இருந்து போய் நான் சாப்பிட சாப்பிடுங்க சார் உண்மை சொல்ல உன்னை ஓடிச்சு நம்பர் ஏயா சொந்தம் பந்தம் யாரும் இல்ல சொன்னா கேப்பா நீ தானே சொன்ன இப்ப போலீஸ் ஸ்டேஷன் நின்னுட்டால மேல எடுத்து போயிருந்தாலும் என்ன ஆயிருக்கும் இவனை மாட்டிருப்பான் நம்மளே மாட்ட விட்டுருப்பான் நல்ல வேலை அவன் மயக்கத்துல இருந்ததால கெடுத்து நான் தான் அவளுக்கே தெரியல இல்லன்னா உங்ககிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா ஆமா பாப்பாவை என்ன பண்ண போற பொண்ணு ரொம்ப எகிர்றா பேசாம பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணி கோர்ட்ல நம்ம ஆள்கிட்ட நிறுத்தின வச்சுங்க அவர் ஹோம் கமிச்சிருவாரு படா நீ தான் சாட்சி என்ன வெளியே நிக்க சொல்லிட்டு இவனை மட்டும் உள்ள கூட்டிட்டு வந்தியே அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது என்ன கெடுத்து ஒண்ணு கோர்ட்ல நிறுத்தாம விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன் ஹலோ வாங்க மேடம் மீட்டிங் போயிருக்காங்க கொடுங்க நான் சைன் பண்றேன் ம் அவங்களெல்லாம் இருக்கு இறங்க ஏய் இங்க வா அதுங்களெல்லாம் மூணாவது பிளாக் கூட்டிட்டு போ மேடம் சுமதி இறங்க மாட்டேங்கிறேன் அப்படியா இந்த கேஸ நான் பண்ணிக்கிறேன் என்னையா சீட்டு கிழிக்க போற இரு இரு ஒரு நாளைக்கு உன் வாய கிழிக்கிறனா இல்லையா பாரு ரஸ்கல் சத்தியமா சொல்றீங்க நான் ஒரு தப்பு பண்ணல தப்பு பண்ணவள அந்த தண்ணி தப்பிச்சிருப்பியே இத பாருமா நீ நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் விபச்சாரம் பண்ண ஆசைப்பட்டவங்க இல்ல
அப்படி ஆக்கப்பட்டவங்க. ஆனா பரம்பரை பரம்பரையா விபச்சாரம் பண்றவங்க போலீஸ் கைக்குள்ள போட்டுக்கிட்டு பப்ளிக்காவே நடத்துறாளுங்க. இந்த கேடு கெட்ட சமூகத்துக்கு பலியான நம்ம மாதிரி பொண்ணுங்கதான் என்னைக்குமே கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கும். இந்த கேள்விக்கு விடையும் கிடைக்க போறதில்ல, விடையும் வரப்போறதில்ல. நீங்க உன்னை கெடுத்தவனுக்கு கூட்டு நின்னானே எம்பி என்ஆர்கே, அவன் கைங்கரியத்துல உள்ள வந்தவதான் நான். நீங்க எப்படி அந்த பாவிக்கிட்ட மாட்டீங்க? எனக்கு அம்மா கிடையாது, சித்தி கிட்ட வளர்ந்தவனா. நான் சின்னவளா இருந்தப்போ என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தின சித்தி பெரியவளானதும் என் மேல பாசத்தை பொழிய ஆரம்பிச்சா. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு அப்ப புரியல. நினைச்சதெல்லாம் நடக்கும். இருவரே
இந்தாப்பா மீதி சொல்லி நீயே வெச்சுக்க வா உட்காருங்க ஐயா கிட்ட சொல்றேன் பாபா உட்காரே ஆனானப்பட்டவங்க எல்லாம் எம்பியை பார்க்க தவியா தவிக்கும் போது அவர் உனக்காக தவங்க எடுக்கிறாருன்னா அதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க சொல்றது எனக்கு புரியல சித்தி நீ ஆல் இந்தியா ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கணுமா வேணாமா கண்டிப்பா கலந்துக்கணும் சித்தி எம்பி மனசு வச்சாதான் உன் பேர் லிஸ்ட்லயே வரும் அம்மா ஐயா உங்களை மேல வர சொன்னாரு வாமா இங்க வா மேல போய் உன் பேர் லிஸ்ட்ல வரணும்னு கேளு போமா எனக்கு தனியா போ பயமா இருக்கு சித்தி நீங்க கூட வாங்க சித்தி என்ன பண்ணுமா நீ படிச்ச பொண்ணா இருக்க இப்படி பயந்தா எப்படி போமா நான் இங்க தான் இருக்கேன் தைரியமா போமா இங்க பாரு அவர் எது சொன்னாலும் சரி சரி தலையாட்டு என்ன சரி 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 போ ஆண்டவா ஹலோ ஹலோ ப்ளீஸ் கம் இன் சித்தி உங்களை பார்க்க சொன்னாங்க நான் காம்படிஷன்ல கலந்துக்கணும் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல நல்லா பண்ணுவேன் தெரியுமே எப்படி தெரியும்னு பாக்குறியா ரொம்ப நாளாவே நான் உன்னை கவனிச்சிட்டு வரேன் ஐ மீன் உன் வளர்ச்சி தேங்க்ஸ் சோ ஆல் இந்தியா காம்படிஷன்ல உன் பேர் வரணும் ஆமா சார் ஓகே நோ ப்ராப்ளம் வாசி நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன லிசன் ஐ அம் எ பொலிட்டீஷியன் ஆதாயம் எல்லாம் எதையுமே செய்ய மாட்டேன் நான் உனக்கு உதவி பண்றேன்னு வச்சுக்க அதுக்கு பிரதிபலனா நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணுமா வேணாமா கொடுக்கணும் காசு பணம்னு கேட்டா உன்னால கொடுக்க முடியுமா முடியாது உனக்கு அதுக்கு வசதியும் இல்ல வழியும் இல்ல சோ உன்கிட்ட இருக்கிறது இந்த உடம்பு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு பிடிக்குமே ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுட்டேன் ஹலோ வலிய போய் விட மாட்டேன் அது என் பழக்கம் வலிய வந்த விட மாட்டேன் அது என் வழக்கம் எப்பேற்பட்ட மனுஷன் உன் மேல ஆசைப்பட்டிருக்காரு உதவி தள்ளிட்டு வந்துட்டீங்க சித்தி அவர் சொன்னபடி நடந்துட்டா நீ என்ன பழக்க போயிடுவ உங்க சொந்த மகளா இருந்தா இப்படி சொல்லுவீங்களா சரிதான் போறி முடியாது ஏய் சுகுணா சுகுணா ஏய் எங்க போற மரியாதை உள்ள போடி முடியாது 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 எப்ப நீ என்ன வச்சு காசு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ இனி ஒரு நிமிஷம் கூட உன் நிழல்ல நான் நிக்க மாட்டேன் ஏய் ஹேய் நிறுத்துமா உங்களை யா நீ யார் யா நீ மனுஷன் அனாவசியமா தலையிடாத இது எங்க சொந்த விஷயம் எதுமா சொந்த விஷயம் எது சொந்த விஷயம் பொண்ண தெய்வமா மதிக்க சொன்னாரு மகாத்மா நீ தேவடியாலாவ சொல்றிய வீடு மண்ணு மேல நிக்கலமா பொண்ணு மேலதான் நிக்குது நீ வா தங்கச்சி நான் யாருன்னு பாக்குறியாம்மா இந்த பாவியாரதாமையே ஒரே தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான் அப்படியா ஆமாம்மா அந்த நிலைமை அவருக்கு வரக்கூடாது வரவும் விட மாட்டேன் நீ எங்கம்மா போனும் என் ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு நீ வாமா நான் கொண்டு போய் விடுறேன் வா பாத்துக்கிச்சு அடோ அடோ மாமா சுகுணா ஏய் சுகுணா கேட்டடி நான் சொல்றது கேளுடி கொஞ்சம் நில்லுடி அது கரெக்ட் வா நீ வயசு புள்ள இப்படி உட்கார் அண்ணா பொண்ணால உட்கார்ந்து ஹேய் ஹேய் ஓட ஓட குடும்ப ஹேய் யாரா அத கேசா சாசா இது குடும்ப பொண்ணு சார் கூட்டி குடுக்குற மாமா பையன் நீ உன் கூட இருக்கற இவ குடும்ப பொண்ணா யார்ட்ட டயலாக் அது அடி பாவி மவளே இந்த மாமா பையன் நம்பி ஏமாந்து போக இருந்தே அடி ஏய் நீ யாருடி ஏஜென்ட்டா இல்ல சார் இவளோட சித்தி சார் நீ ஏறு வா 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 சார் 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 ஏறு 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 ஏய் பின்னால போ ஏறு சார் நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி தப்பானும் இல்ல சார் வேணனே எம்பி சார் கேட்டு பாருங்க சார் என்ன எம்பியா ஆமா அவரை பார்க்க தான் வந்தோம் அப்படியே இத பாருங்க உங்களுக்கு தெரியும் எம்பி சொன்னார்னா நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிங்க இல்ல ஆத்தாளை மவளையும் சேர்த்து உள்ள தள்ளுங்க நடங்க மூ மூ ஹலோ ஹவ் ஆர் யூ ஃபைன் சார் எங்க இந்த பக்கம் சார் இவங்க உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க நல்லாவே தெரியுமே வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஒண்ணு இல்ல சார் ஒரு பிம்போட இந்த பொண்ணு ஆட்டோல ஏறிச்சு ஒருவேளை பிராத்தல் கேஸான்னு சந்தேகப்பட்டு நானா பொண்ணு நெருப்பாச்ச யாரையும் நெருங்க விடாத ஐ அம் சாரி சார் ஐ வில் மேக் மூவ் சார் எக்ஸ்கியூஸ் மீ இந்த பிராத்தல் கேஸ் எல்லாம் எப்படி புக் பண்றீங்க வாட்ஸ் தி ப்ரோசிஜர் அது ஒண்ணு இல்ல சார் இப்போ இந்த ரூம்ல நீங்களும் இந்த பொண்ணு இருக்கீங்க இந்த பொண்ணு கையில பணம் இருக்கணும் இவ என்கிட்ட இருக்கிற பணத்தை புடிங்கிட்டு என்ன பிராத்தல் கிழித்தா அப்படி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வச்சிங்களே உடனே நான் உள்ள தள்ளுவேன் ஆமா அப்ப நான் இந்த காசை கொடுத்துறேன் கட்டப்படி பொண்ணு கேட்டதானே கேஸ் நிக்கும் அதுல சந்தேகமே கிடையாது சார் அப்ப நான் கெடுத்துறேன்
நீ கொஞ்சம் யூ டேக் யுவர் ஓன் டைம் சார் நீ வா அவர் கெடுட்டோம் அப்புறம் கேஸ் ஃபைல் பண்றேன் கத்துனே கதறுனே ஆனா பலனே இல்ல நான் ஆதரவு நம்பி இருந்த சித்தி கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க அப்புறம் என்ன சுலபமா என்ன உள்ள தள்ளிட்டாங்க ஆமா உனக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லையா இருந்து அனாதை நினைக்கிறவனா அத பத்தியெல்லாம் கேட்காத ஓகே அப்புறம் எதுக்கு ஓடி பண்ற உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஊர் வந்ததுக்காக கவலைப்படலைங்க இந்த இந்த நிலைமை காளாக்கினேன் அந்த எஸ்பிய வெட்டிட்டு வரலையேன்னு வேதனை படுறேன் கொன்னுட்டா அவன் பண்ண கொடுமை வெளிய தெரியாதே அந்த கூட்டத்தை அணு அணுவா சாகடிக்கணும் அதுதான் என் பிளான் என் கேப்டன் பிளான் கேப்டனா யாரை பார்த்து கேப்டன்ங்கற நீலல இவங்க அம்மாலல இவங்க பாட்டிலல இவங்க பரம்பரை அது பாத்தியா நம்ம கேப்டன் இன்ட்ரோடக்ஷன் பிரமாதமா இருக்கு அப்படி பேசினா பாய் அப்படி மூவரும் எடுத்து வச்சு உள்ள வாங்க. நீங்க உள்ள போங்க. இவங்களுக்கு நான் ஆந்திராவை அறிமுகப்படுத்திட்டு வர்றேன்.
இது வேலக்கார பொண்ணு பேரு சமிக்கி தண்டம்மா தண்டம்னா அவங்க பாஷையில வணக்கம்னு அர்த்தம் இதுதான் பெரிய மருமக ஐகாரோ எதுக்கு பெத்த மருமக நெலி இது அது வாழ்க்கையில நெலிவு சிறுவா இருக்குங்கிறதுக்காக சிம்பாலிக்கா அப்படி காட்டுது ஐகாரோ எதுக்கு சின்ன மருமக வாயில விரல் வைக்குதோ பழக்கம் சின்ன பாப்பா பாக சூத்துந்த விரல வச்சு எட போடாத வேலையில ஐகாரோ எதுக்கு மூணாவது மருமகா நிம்முறதோ பொண்ணுகளை பாத்துட்டீல்ல பாத்து பழகிங்க அம்மா தின்னுறாதம்மா சின்னதா இருப்பது விரலு அப்பா எடுத்துட்டீல்ல உள்ள வாங்க ஏங்க நாங்க என்ன அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டின ஒரிஜினல் மாப்பிளைங்களா இல்ல வாடகை மாப்பிளைங்க தான் அப்புறம் எதுக்கு பொண்ணுங்களுக்கு சம்பிரதாயப்படி வரவேற்பெல்லாம் தம்பிங்களா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பொண்ணு மாப்பிளைங்க போலின்னு தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்க அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு ஏமாமா மாப்பிளைங்களை நம்பலாமா நாங்க கொங்கு நாட்டு தங்கங்க கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுல சிங்கங்க பசங்க இருக்காங்களே 24 கேரட் தங்க மாதிரி அதுக்கு நான் கேரண்டி கேரண்டி சரி மாப்பிளைங்க கேரக்டர் எப்படி பக்கத்துல படுத்தா கூட பண்பா நடந்துக்குவாங்க நம்பி படுக்கலாம் ஹலோ நாங்க கூலிக்காக மாரடிக்கு வந்தவங்க இல்ல எங்களுக்கும் சில கொள்கைகள் உண்டு உங்க மூணு பேருக்கு ஏற்பட்ட கொடுமைகளை கேட்டதுக்கு அப்புறம் தான் அனுதாபப்பட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கோம் இப்பவாது எங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாப்பாக்களா சொந்த புருஷன் கூட கைகோர்த்து போற மாதிரி இவங்க கூட தைரியமா போகலாம் ஏன்னா இவங்களுக்கு இந்த ஊர்ல சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல எப்படியோ நாங்க வந்த காரியம் வெற்றிகரமா முடிஞ்சா எங்களுக்கு அதுவே போதும் நான் வந்தாலே சக்சஸ் தானம்மா நான் உங்களுக்கு அப்பா ஸ்ரீ பொண்ணுங்களுக்கு மாமா ஸ்ரீ அது என்ன அப்பா ஸ்ரீ மாமா ஸ்ரீ இது ஒரு அப்பா ஸ்ரீ அப்பா ஸ்ரீ உத்தியோகம் புருஷ லட்சணம் சொன்னீங்க புருஷ வேஷம் போட்டோம் நெக்ஸ்ட் வில்லங்களை பத்தி சொல்றேன் பணபலம் ஆள் பலம் அரசியல் பலத்தை வச்சு விளையாடுறாங்க நாம எதிரிகளுடைய பலத்தை விட பலவீனத்தை வச்சு தான் அவங்களை மடக்கணும் நல்ல ஐடியா சப்ஜெக்ட்ல என் கேரக்டர் என்ன தலைவனுக்காக டீ குடிக்கிறேன்னு சொல்லிராத டீ குடிப்பேன்னு சொல்ற தீவிரவாதி எம்பி என்ஆர்கே தான் உனக்கு பிரதிவாதி ஓகே யார் ரோல் என்ன பேண்ட் மாஸ்டர் பேண்ட் மாஸ்டரா ஊத வேண்டியது நீதான் மோத வேண்டியது நீதான் ஓகே சோ நான் மோத வேண்டியது காக்கி சட்டையோட போலீஸ்காரன் பொல்லாதவன் நிழலையே பிடிப்பான் நீ எப்படி சமாளிக்க போற அவன் ஏறுனா நான் இறங்கிடுவேன் அவன் இறங்குனா நான் ஏறிக்குவேன் எப்படி அப்புறம் என்ன நீங்க ஆளுகளை பிடிங்க நான் ஆழமா குழி வெட்டுறேன் கவலையே படாதீங்க அடுத்த சீனை சொல்லுங்க தனி குடித்தனம் தனி குடித்தனமா இவங்க மூணு பேரும் ஒரே வீட்டுல குடியிருந்தா எதிரிகளுக்கு சந்தேகம் வருமா இல்லையா அதனாலதான் தனி குடித்தனம் சுதா பால் ரெடியா கரண்ட சம்பள வச்சிருக்கேன் மாமாஸ்ரீ வெரி குட் மகனே புறப்படலாமா எங்க பத்ரி பால் காய்ச்சிருக்கு தான் காய்ச்சிருவோம் கிறிஸ்டியன் இந்து முஸ்லிம் அப்பஸ்ரீ என்ன மகனே படத்துல என்ன கலப்படம் எம்மதமும் சம்மதம்னு அடுத்தவங்க நம்புறதுக்காக இப்படி ஒரு செட்டப் மாமாஸ்ரீ மருமகளே முனா தேங்காயா பூஜை கடிச்சு வைப்பாங்க இது என்ன பத்த தேங்காய் வைக்கிறதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்குமா அதுல பத்த வச்சான்னா பத்த வச்சான்னா ஆண்டவன் குடுக்கறதான் கொடுப்பாரு பத்த சரி இதுனா ஒரு பழம் அதுல விஷயமே இருக்கு பழம் உனக்கு ஒத்துக்காது எனக்கு பிடிக்காது என்ன பித்தம் பாப்பாவுக்கு கொடு பழத்தை புடி பால கவினி அம்மா தாய் குடம் கவனிக்குது நீங்க தனி குடுத்தன வந்திருக்கிறதுக்கு இவங்க தான் சாட்சி ஆக்டிங்ல அசத்திரணும் மாமாஸ்ரீ மருமகளே அவரு கொஞ்சம் அப்படி போக சொல்றீங்க வெளிய போய் சொல்றியா இல்ல மாமாஸ்ரீ கொஞ்சம் தள்ளி நிக்க சொன்னேன் மகனே புது பொண்டாட்டி ஆசைப்படுற கொஞ்சம் தள்ளி நில்லு ஏமா புருஷன் காலில் விழுந்து கும்பிட போறியா ஆமா மாமாஸ்ரீ கனவனே கண் கண்ணு நீங்கறியா அத்தா கொஞ்சம் தள்ளுங்க அரிக்குது புல் அரிக்குது நின்ன கணவனை தள்ள சொல்லிட்டு அவன் கால்பட்ட இடத்த கண்ணுல ஒத்திக்கிறிய அடாடாடாடாடா புராண காலத்து பத்தினிய நீ ஓவர் செக் பண்ணிட்ட அம்மா மெயினான ஐட்டத்தை பாத்தீங்களா நான் ஆரம்பத்து பெருவாழ்வு வாழணும் ஆமா 16 பத்துக்கிட்ட நாரிடுவேன் சுதா கண்ணு என்ன அத்தா எல்லாருக்கும் பால் குடுமா எல்லாருக்கும்னா பாத்துக்கிட்டு நிக்கிற பாப்பா பக்கத்துட்டு பாட்டி எதிர் வீட்டு ஆச்சி எல்லாருக்கும் கூட சரி வருது வாங்கம்மா துமங்கல் எல்லாம் வந்து குங்குமம் எடுத்துக்கங்க வாங்கம்மா வாங்க
ஐயோ பிரேமா ஆமா பிரேம் ஆமா மும்மூர்த்திகளை ஒன்னா சுத்திட்டு இருப்பீங்க ஒரு மூர்த்தியை காணோம் அவன் டவுனுக்கு போயிருக்கான் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க இப்படி வெளியே சுத்துறீங்க டியூட்டி ஆமா டியூட்டி முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் என்னவோ தெரியல மூணு பேரும் நிறைய உளறீங்க ஹாய் பிரேமா ஏய் ராதா எக்ஸ்கியூஸ் மீ எங்க வீட்டு மாடியில குடி இருக்காங்கன்னு சொன்னல இவங்க தான் ஹலோ ஹலோ ஏண்டி இதுல உன் மனசுல குடி இருக்கிறவர் யாரு சி இவங்க இல்லடி அவர் வேலைக்கு போயிருக்காரு ஆமா 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 நாங்க வரோம் சி யூ பை ஏண்டி மால காட்டவே மாட்டீங்க ஏ ஆளு தானே இப்பவே காட்ற எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு ஏண்டி டிலே பண்ற சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போட வேண்டியது தானே அட இப்பதான வேலைக்கு போயிட்டு இருக்காரு செய்யற வேலை பெர்மனன்ட் ஆகட்டும் வரேன் இங்கங்க புது தம்பதிகளுக்காக இன்சூரன்ஸ்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் இங்க யாரோ புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்களா அவங்கள பார்க்க தான் போறேன் பை ஓகே பை ஐயோ பேண்ட் யாரோ கதவு தட்டறாங்களே இவர் எங்க போனாரு அத்தா அத்தா ஹலோ ஹலோ யார் நீங்க நான் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கேன் நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா ஆமா இன்னைக்கு தான் தனி குடுத்து வந்திருக்கோம் உங்க வீட்டுக்காரர் இருக்காரா இருக்காரு ஏ தம்பதிகளுக்காக ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் அதுல நல்ல பெனிஃபிட் இருக்கு அத சொல்லதா அத்தா அத்தா மாமா சி என்னம்மா எங்க அவரு தேடி பார்த்தேன் ஆளை காணோமே பரவாயில்லைங்க இதல டீடைல்ஸ் இருக்கு அவர்க்கிட்ட காட்டுங்க பாக்கட்டும் நான் வரேன் இன்ன மாமா சி வரவங்க போறவங்களுக்கு முன்னால மாப்பிளைய நடக்கிட்ட நான் அவங்களை புக் பண்ணோம் எங்க பண்ணாரு அவரு அத்தா அத்தா வந்து போறாரு ஏன் அப்படி ஓடி வர பிரேமா உன பார்த்துட்டல பிரேமா நான் பார்த்திருந்தா பஞ்சர் ஆகிருப்பா முதல்ல நம்ம போற மாப்பிளைய சேர்த்து பிரேமா கிட்ட போய் சொல்ல வாங்கடா முட்டாள் ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துக்கடா ஆனா தான் காதல இன்னொருத்தியோட பேசுறத பழகறதுக்கு ஏன் சிரிக்கிறது கூட பொறுத்துக்க மாட்டான் வெறும் நடிப்பு தானடா நீ சொல்றடா அவன் நம்பறமே சரியா நடிக்கலங்கறியா இதுக்குத்தான் நான் சொல்லல இல்ல வம்பு பிடிச்ச வேலை வேலை கேட்டியா டே ரமேஷ் ஏனாலும் யோசி பண்றா பயங்கர கஷ்டம் இப்ப நான் சுகுணாவோட வெளிய பண்ணி வெச்சுக்கா ஏன் ஊர்க்காரன் எவனாவது பாத்துட்டானா அடுத்த ரயிலே மாமியார் குழந்தை எடுத்துக்கிட்டு குழந்தை அளவுக்கு வந்துருவா குழந்தை அளவுக்கு பயந்தாலும் குனி மூத்து ரொட்டை ஓடி வந்த ரமேஷ் நாம மூணு பேர் ஒத்துழைப்பு கொடுக்கறோம்னு சொன்ன பிறகுதான் அப்பா சே அந்த மூணு பொண்ணுங்களை வெளியே கொண்டு வந்தா வீணா பிரச்சனை நம்ம சைடுல இருந்து வந்தா அவங்கள மாட்டிப்பாங்க நாமளும் மாட்டிப்போம் வீணா பிரேமா கிட்ட வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்காத பிரேமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல படிச்சவ பண்பு தெரிஞ்சவ என் கேரக்டர் பத்தி நல்லாவே தெரியும் உன் தலையத்த யாரால மாத்த முடியும் வா போலாம் கஷ்டம் கிரியா சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு தானு தன்னனை தான் நின்ன தானா நின்ன தனி தான் பாத்து போக கூடாது அடிக்கடி பட்டுச்சா இல்ல நான் பாத்து வரலங்க கிரியா ஏய் நாளையில இருந்து நீ வேலைக்கு வரவேணா சொல்லிட்டேன்ல போ அவ வேலைக்காரியா இருந்ததுனால அனுப்பினேன் ஆனா உங்களை என் மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டேனே இதோ பாருங்க நான் மணக்க போறவரு எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும் பிரமா பிரமா டேய் வாடகை மாப்பிள்ள வாய திறப்ப ஜாயிண்டா வாயா வா என்ன விஷயம் இல்லாம வரமாட்டியே விஷயத்தோட தான் வந்திருக்கிறேன் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அடையாளம் தெரியுதா பாருங்க Thank you.
நீங்க? அத்தாத சார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். எனக்கு டிமே அதுக்காக கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம ட்ரெஸ்ஸிங் ரூம்க்குள்ள வரணுமா? முதல்ல ஒரு வேண்டு பசல. சுதா கேபரி ஆடுறதும் நடத்துறதும் சட்டப்படி குற்றம். ஏதோ ஜட்ஜ் ஐயா புண்ணியத்துல பிரச்சனை இல்லாம தொழில் நடந்துகிட்டு இருக்கு. ஹோட்டல்கார ஒரு மாதிரியா கவனிச்சிட்டான். நீயும் நான் சாரு மேல ஆசைப்படுறாரு. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீனா? அட்ஜஸ்ட்னா கூட்டேட்டுக்கு போகணும்ங்கறியா கூட போய் படுக்கணும்ங்கறியா? சுதா பொம்பளப்பு நடக்கணும் ஏன் பொம்பளப்பு நடக்கணும்? உனக்கு பொம்பளப்பு நடக்கணும்னா உன் பொண்டாட்டி போய் படுக்க சொல்லு. என்ன பதச்சிக்கிட்டேன்னா உன்னால பொழைக்கவே முடியாது. உனக்கு நான் தானே வேணும் ரெடி தாலி கட்டு. பொண்டாட்டிய வேணாலும் வச்சுக்கோ அப்பாட்டிய வேணாலும் வச்சுக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கு ஒரு பதவி. ராஜி பாக்குற தாலி கேட்டல்ல தயாரா வச்சிருக்கே கட்டிட்டா மொறப்படி வப்பாட்டி ஆயிடுவல்ல. ஏன் முழிக்கிற? மூணு முடிச்சு போட்டா முந்தானை விரிக்கிறேன்னு சொன்னேன். மூணு என்ன முப்பது முடிச்சு போன ஆளுங்க தயார். இப்ப முதல்ல யாரு முடிச்சு போடுறதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். டேய் யாரா முதல்ல போட போறீங்க? போடுங்கடா. இவ போட்டோ ஏன் எங்க கொண்டு வந்த? இது முடிஞ்சு போன கதையாச்சே. தொடர் கதையா வெளிய வந்துருச்சு. என்ன சொல்ற? சுதா ஹோம்ல இருந்து வெளிய வந்துட்டா. வெளியே வந்துட்டாளா? சுதா மட்டும் வெளிய வரல, என்ன எழுத்த சுமதி, இவரோட எதிரி சுகுணா எல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. எப்படி வந்தாளுங்க? நாம சட்டப்படி உள்ள அனுப்பணும், சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுங்க வெளில வந்துட்டாளுங்க. அவளுங்களை எவையா கட்டிக்கிட்டான்? எவன் கட்டினா நமக்கு என்ன சார்? மூணு பேரும் ஒரே நேரத்துல வெளியே வந்திருக்காங்க. அங்கதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஹைகோர்ட் ஜட்ஜா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இந்த நேரத்துல இப்படி ஒரு சோதனையா? யோ ஜாயிண்ட் ஏன் ஆட்டக்காரிய எவையா கட்டிக்கிட்டான்? எவனா பேண்ட் மாஸ்டரா?
அய்யகார் யார் சார் நான் போலீஸ் அதிகாரி போலீஸ் சாரா சலாம் சார் யார் வேணும் சார் சுமதி இருக்கா இருக்கு சார் அவங்க வீட்டுக்காரர் அவர் பைக்க போய் இருக்காரு சுமதி கொஞ்சம் கூப்பிடுறியா கூப்பிடுறேன் சார் நீங்க உள்ள வந்து உட்காருங்க சார் அம்மகாரு 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 போலீஸ் வச்சாரு வணக்கம் சார் வணக்கம் வாங்க சார் நிக்கறீங்களே உட்காருங்க எப்படி இருக்க உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்தா சார் இது சின்ன அன்பளிப்பு இதெல்லாம் எதுக்கு சார் நீங்க என்ன பார்க்க வந்ததே பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் பரவாயில்லை வெச்சுக்கோ தேங்க் உங்க வீட்டுக்கார இல்லையா வேலைய வெளிய போய் இருக்காரு நீங்க உட்காருங்க சார் ஏ ஜம்கி இங்க வா போய் சார்க்கு கூலிங்ஸ் வந்து வா நோ நோ அதான் வேணாம் பரவாயில்லை சார் போடி சுமதி ஏன் கதவை சாத்துன வேலைக்காரி வந்தா சந்தேகப்பட போறா சுமதி ஏன் அடறன் கேக்குறல்ல இந்த வாழ்க்கை அழிச்சீங்க அதே என் விதேன்னு நினைச்சுக்கிட்ட அண்ணா என் மேல போய் கேஸ் போட்டு என்ன பழி வாங்கிட்டீங்களே அத நினைக்கும் போதெல்லாம் என்னால அழாம இருக்க முடியல நான் வேணும்னு செய்யல சுமதி எல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உன் மேல எனக்கு பழி முடிச்சிருந்தா இப்ப இங்க நான் உன்னை பார்க்க வரவனா நடந்தது கனவு நினைச்சு மறந்துரு ப்ளீஸ் நீங்க ஆம்பள சுலபமா சொல்லிட்டீங்க பாவி நான் பொண்ணா பிறந்துட்டேனே தன்ன தொட்ட முதல்ல ஆம்பளைய எந்த பொண்ணாலும் மறக்க முடியாது சரி சரி இப்ப நீ இன்னொருத்த பொண்டாட்டி இந்த சென்டிமெண்ட்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா ஆயிரம் தான் இருந்தாலும் இன்னைக்கு அவன் தான் உனக்கு புருஷன் உங்களுக்கு அப்புறம் தானே அவரு வேலைக்காரி வந்துடா தன்ன துரிச்சு போய் காவத்துற போ போ வாங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் ஏண்டி காலக்காரிய வெளியே அமிச்சிட்ட கதவு வேற தாப்பா போட்டிருக்க சார் யாரு பழைய கஸ்டமரா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க வாய் மூடி என்னடி பெரிய உத்தமி மாதிரி பேசுற ஹோம்ல இருந்து வந்தவ தானே நீ உடனே எப்படி ஒழுங்கா இருக்க முடியும் நீங்க நினைக்கிற மாதிரி நானும் தப்பு பண்றவே இல்ல சாரும் பொம்பள பொறுக்கி இல்ல அவர் பெரிய போலீஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரியா ஆமா பிரதர் குற்றவாளியா இருந்த இந்த பொண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதான் வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன் அப்படியா சாரி சார் நான் தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சார் நோ நோ உங்க நிலைமையில யார் இருந்தாலும் சந்தேகப்பட தான் செய்வாங்க நான் வரேன் பிரதர் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஏண்டி சார் கிட்ட குடி குடுத்தியா அந்த தடிச்சி அப்பவே அனுப்பிடு அவ போய் வரதுக்குள்ள விழுந்துடும் சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க நானே போய் வந்துறேன் பிரதர் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வந்து உங்களை அப்புறம் மீட் பண்றேன் வரேன் சார் முதல்ல வந்திருக்கீங்க ஏதா சாப்பிட்டு போங்க சார் சார் மறந்துடாதீங்க அடிக்கடி வரணும் உங்க எஸ்பி பாத்தியா உட்ட போற ஓரர் எப்படி நம்ம ஆக்டிங் நீங்க அரஞ்சதும் மனுஷன் ஆடிட்டாரு அவனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும் தானே அப்படி பண்ண ஆமா அவன் என்ன சொன்னா நான் கதவை சாத்திட்டு ஓன அழ ஆரம்பிச்சேன் மனசாட்சி உறுத்தி இருக்கு உண்மையெல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டாரு எம்மா நமக்கு அவன் மனசாட்சி தேவையில்லம்மா சாட்சி வேணும் ஆமா அதுக்கு என்ன பண்ண ஐயோ முட்டாள்தனம் பண்ணிட்டேனே அவன் பேசினதை டேப் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் சும்மா அவ சொன்னாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு ஃபாலோ மீ டோன்டடான் உங்க எஸ்பி புலம்பல் பூரா இதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு எப்படி வெரி குட் உண்மையாவே சொல்றேன் ஆமா சார்ங்கறேன் என்ன பார்த்தா தகராறு பண்ணுவான்னு பார்த்தா ஓன அழ ஆரம்பிச்சிட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல போலீஸ்காரங்க கிட்ட எதுக்கு வம்புன்னு பயந்து போயிருப்பா ஆட நீங்க ஒண்ணு பயந்து போனது அவ இல்ல சார் நான் தான் டிபார்ட்மென்ட்க்கே நீ ஒரு டெரர் நீ பயந்துட்டியா கதவ சாத்திட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டா அவள சமாதானம் பண்றதுக்குள்ள எனக்கு பெரும் பாடா போச்சு திடீர்னு புருஷக்காரர் உள்ள வந்து அரைய ஆரம்பிச்சிட்டான் சார் ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன் அப்புறம் என்ன என்ன எஸ்பின் புருஷக்காரர் அடிமைப்படுத்தி வச்சா அப்புறம் தான் அவன் கொலை ஆரம்பிச்சான் சரிப்பா ஓ ஆளு அப்பாவி
வம்பு பண்ணா கம்பி என்ன வச்சிருக்கியோன்னு பயந்துருப்பா. ஏன் ஆளு பஜாரி ஆச்சே. நீங்க வேற. ஹலோ, ஓ மேடமா? ஆ சார் இங்க தான் இருக்காரு. சார் உங்களுக்கு தான் போன். ஹலோ, யாரு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணா, புருஷனோட வந்திருக்காளா? பேர் என்ன? சுதாவா? சுதா வம்பு பண்ண வீட்டுக்கே வந்துட்டாள் ஐயா. நீங்க எதுக்கு சார் பயப்படுறீங்க? ஏதாவது பிரச்சனை எனக்கு போன் பண்ணுங்க, உடனே நான் ஆஜர் ஆகுறேன். சார் போனை வச்சுட்டு உடனே வீட்டு கிளம்புங்க, அந்த அம்மா சந்தேகப்பட்டு நான் கேட்க போறாங்க. ஐயோ என் பயமே அதான் ஐயா. வீட்டுக்கு போகவே மாட்டார். உங்க ஆத்துக்கார் பேசறச்ச நீக்கு என்னமோ பண்றதடி. யா யா ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப கரும்பு. சி ஏய் சீ பாய் மால் மோடி மேன். கேனா உங்களுக்கு 100 ஆயிசு. பேசிட்டு இருக்கச்ச பெருமாள் மாதிரி வந்து நிக்கறனே. ஓ பெருமாள், ஹவ் டு யூ டு? ஐ அம் நாட்டி. ஹி இஸ் நாட் பெருமாள், ஹி இஸ் மை அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் பிளாஷா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்ன ஆசீர்வாதம் இவ்வளவு பலமா இருக்குது? எங்க அங்கிள் தாலி விடுறது ரொம்ப கிட்டிக்கா. என்ன இந்த பொண்ணு உங்களுக்கு முன்னமே தெரியுமாமே? ஆமா ஆமா. இந்த தங்கமான பொண்ண பத்தி நீக்கு ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லையே. நேக்கு அப்ப ஞாபகம் வரல, நேரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல தாலியோட இருக்க. அங்கிள், நான் உங்க முகஸ்துதிக்காக சொல்லல, என் பொண்டாட்டில இந்த கண்ணுக்குட்டி மூச்சுக்கு 90 தெரியாது, உங்க பேரை சொல்லிக்கிட்டே இருப்பா. சொல்லியிருப்பா சொல்லியிருப்பா. தங்கமான பொண்ணு பாருங்கண்ணா, பார்த்து 10 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள என்னமா பேசுறா, எப்படி எல்லாம் பழகுற. அங்கிள், என் பொண்டாட்டி சாதாரணமா நெருங்க மாட்டா, நெருங்கிட்டா சுருங்க மாட்டா. மூஞ்சிய பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியறதே, நீக்கு இவள ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. Even I also like Uncle so much. நீ மாமா கிட்ட பேசிந்திரு, நோக்கு பூவும் குங்குமமும் எடுத்துட்டு வர. என்ன வச்சுக்கவா? ஓ டியர் அங்கிள், எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப வருது. உன் புருஷன் எதுக்கு வெளியே போயிட்டான்? ஸ்மோக் பண்ண போயிருக்காரு. அவர் போனது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு தாலியை காட்டுற? எதுக்கு முடிச்சு அவுக்குற? அவரு ரெண்டு போட்டுட்டாரு. ஒன்னாவது நீங்க போடணும்னு நினைச்சு நான் அவுத்தாரு. போடுங்க. தப்பு அன்னைக்கு பண்ணது மட்டும் தப்பு இல்லையா? போடுங்க. ஆன்டி அவளுக்கு போறேன் போறேன் போடுறேன். இந்தாடியம்மா தலை நிறைய பூவை வச்சுட்டு குங்குமத்தை இட்டுக்கோ. அடிக்கடி வந்து வந்த காரியம் எப்படி? நீங்க போட்டோ எடுக்க வந்த காரியம் எப்படி? டபுள் சக்சஸ். எப்படியோ எஸ்பிக்கும் ஜட்ஜுக்கும் டென்ஷன் கொண்டுடுது. ஏன்யா என் ஆளு என்ன ஆனானே தெரியலையே, வராமே டென்ஷன் படுத்துறாள. ஐயய்யா, ஏன் தலைவரை பயப்படுறீங்க? என் மேலதான் 3 பேர் ஆத்திரமா இருப்பாளுங்க. ஜாயின் பண்ணி விட்டது நான் தானே. பாத்துக்கலாம் தலைவா. உங்க ஆளு பாவி, கண்ணு முன்ன தெரியும். தலைவா, எம்பி தலைவா, நீங்களா?
ஏண்டி தடி கழுத பாத்து வர கூடாது இந்த பொண்ணை ஏன் திட்டற அந்த பாவி மனுஷன் வந்து அடிச்சான் வாய் மூடுமா அவர் யார் மேல அடிச்சாரு என் பொண்டாட்டி மேல தான் அடிச்சாரு நாங்க பேசி திட்டுறோம் நீ கம்முனு கட பொண்டாட்டிக்கு அடிபட்டிருக்கு அத விட்டுட்டு ஏதோ கட் அம்மா அவர் மேல தப்பு இல்ல நான் தான் முட்டாள்தனமா குறுக்க வந்து விழுந்துட்டேன் என் பொண்டாட்டியே சொல்லிட்டா நான் தான் விழுந்தேன் அவர் மேல தப்பு இல்லன்னு அப்புறம் நீங்க என்னமா வாமா அட போயா ஏய் என்னடா என்ன படம் காட்றாங்க இங்க போங்கடா போங்கடா ஏய் ஏய் போய் பாருங்க ஐயோ போங்க என்னமோ தலைவா வண்டிக்கு முன்ன அடிபடலையா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க போ நீங்க போ சரி நீங்க ஏய் பாரு சே வா வா பாத்து வர கூடாத நல்ல வேளை தலைவர் பிரேக் போட்டதனால வண்டி நின்னுது அவருக்கு ஏதாவது ஒரு ஆயிருந்தா நான் தீ குளிச்சிருப்பேன் நீ விழுவே இருந்திருப்ப தப்பிச்சிட்டோமா ஏண்டா நான் தான் அவளை பார்த்தேன்னா பதறி போய் அடிச்சிட்டேன் அவ என் மேல தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போறா தலைவா புருஷன் கட்சி தொண்டை அதனால தலை தப்பிச்சது இல்ல இந்த பப்ளிக்கே நம்மள பெண்டு எடுத்துப்பாங்க முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணு பொம்பளைனா என்ன கூட்டம் பாரு போ ஆடி ஒரே ஆக்டிங் பாக செஸ்னாரா இத பாரு கார்ல அடிபட்டவன் எம்பி திட்டிதான் வெச்சுக்கா அவன் நிம்மதியா இருப்பான் நீ என்னடா தப்பு அவர் பேர்ல இல்லீங்க என் பேர்ல தான் சொன்ன பாரு எம்பி டென்ஷன் ஆயிட்டா எப்படியோ எதிரிகள் எல்லாம் சாமர்த்தியமா மடக்கிட்டீங்க அடுத்த நாம குறிவிக்க வேண்டிய ஆளு ஜாயிண்ட் ஜனா கவலைப்படாதீங்க மாமாசி இதுவரைக்கும் ஒவ்வொரு எதிரியையும் தனித்தனியா தான் சந்திச்சோம் மாமா பையல மூணு பேரும் சேர்ந்து போய் அமுக்கு ஓகே ஓகே என்னடா பெரிய மாலையா போடுறானேன்னு பாக்குறியா பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறோம் அதுக்குதான் அந்த மூணு பொண்ணுகளையும் நம்ப வச்சு மோசம் பண்ணிருக்கேன் பெரிய இடத்துக்கு பயந்துட்டாளுங்க என்ன பழி வாங்காம பாத்துக்கோ ஆண்டவா யாரோ கூப்பிடுறாங்க லாபகரமா இருக்கட்டும் கால்ல இருக்கறத கட்டி அடிப்பீங்க நினைச்சேன் கால்ல உளுத்திட்டீங்களே காலகல வரட மாட்டீங்களே ஏ அப்படி சொல்றீங்க எல்லாம் எங்க தலையெழுத்து நடக்க வேண்டியது நடந்து போச்சு இப்ப எதுக்கு அதெல்லாம் அப்ப உங்களுக்கு எம்மல கோவம் இல்லையா கோபப்பட்டதனால தான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சிட்டோம் இனியும் புத்திசாலி திரும்ப நடக்கலனா நாங்க பொழைக்க முடியுமா உங்க ஆதரவு தேடி வந்திருக்கோம் இந்த தங்கச்சங்களுக்கு நீங்க தான் வழி காட்டணும் அண்ணா அண்ணா இந்த பாவிய பார்த்தா நீ அண்ணன்னு சொல்றேன் உண்மையா தான் சொல்றேன் நீங்க தான் இங்க உடன் பிறவா சகோதரன் ஆஹா இந்த பாசமான வார்த்தையை கேட்டு புல்லரிக்குதுமா அண்ணா நீங்க அவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு நாலு காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க பொழைச்சுக்குவோம் ஏண்டி ஆமாண்ணா நியாயமான கோரிக்கை அவங்க நம்ம வழிக்கு வந்தா சரி இல்ல அவங்கள கோர்ட்ல நிறுத்தி நானே வாங்கி தரேன் அண்ணா சொல்லல அண்ணி கிட்ட சொன்னா நமக்கு வழி பொறுக்கும்னு அப்ப பொறுத்துச்சே நாங்க போறோம் எங்க வீட்டுக்காரங்க தேடுவாங்க வரணா அங்க நான் வர வைக்கிறேன் அண்ணா இனிமே நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும் என்ன துணையா என்ன தூணாவே நிக்கிறேன் கவலையே படாதீங்க வரணா போயிட்டு ஹாய் அத்தா அண்ணா அவர்தான் எங்க அத்தா ஆமா நீங்கள எங்க இங்க நாங்க மார்க்கெட்க்கு போயிட்டு வரும்போது அண்ணனை பார்த்தோம் அவர் எங்களை விடவே இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு அண்ணனா ஆமா எனக்கு ஒண்ணே விட்ட அண்ணன் ஆமா மச்சானா ஆமா மச்சான் மிஸ்டர் ரவி நீங்க எந்த தலைவருக்கு தொண்டலா இருக்கீங்களா அவருக்கு இவரு கைத்தடியா தல மாதிரி அப்படியா அண்ணன் மனசு வச்சா உங்களை இளைஞராணி தலைவராவே ஆக்கிடுவாரு மச்சா ஆக்கிடுறேன் தொண்டா தலைவருக்கு எப்பவுமே தாய் குலத்து மேல தனி அக்கறை உண்டுன்னு தெரியும்ல தெரியுமே மச்சா அப்புறம் என்ன தங்கச்சை கூட அனுப்பு கூட்டிட்டு போய் பேச வேண்டியதை பேசி செய்ய வேண்டியதை செஞ்சிடறேன் அசத்துங்க என்னது உன் கால்ல விழுந்தாங்களா ஆமா சார் மூணு பேர் என் கால்ல விழுந்து ஓனு கதற ஆரம்பிச்சாளுங்க ஜாயிண்ட் ஒருவேளை அவங்க மூணு பேரும் டிராமா பண்றாங்களா ஐயோ டிராமாவா ஆட ராமா கடவுளை கூட நம்ப வைக்கலாம் இந்த காக்கி சட்டையை நம்ப வைக்க முடியாது அதுக்கு இல்லையா பொண்ணுங்களை கெடுக்கதான் தெரியுதே தவிர அவளுக்கு கேரக்டர் புரிஞ்சிக்கவே தெரியலையே சூதுவா தெரியாத மூணு பொண்ணுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்னைய சொன்னாங்க அண்ணா ஏதோ நடந்து நடந்து போச்சு இப்போ ரொம்ப பிரச்சனையில இருக்கும் சாருங்க கிட்ட சொல்லி எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு சொன்னான் மூணு பேரும் ஒன்னா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அங்கதான் எனக்கு சந்தேகமா இருக்கு முதல்ல சட்டையை கழட்டுக்கா ஏயா ஏயாவா காக்கி சட்டையில இருந்தா நியாயம் காதல் விடாது மஃப்டில இருக்கும்போது வரேன்
பழைய பகைய வச்சு எங்க பழி வாங்கிட போறீங்களோங்கிற பயம்தான். அதுலயும் அந்த சுகுணா பொண்ணு உங்க பேரை சொன்னாலே பயப்படுறான். பார்க்க பரிதாபமா இருக்கு. ஏதாவது பண்ணுங்களேன். சரியா, நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், நீ கொடுத்துரு. நான் கொடுக்கறதா? நை 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 நை, நீங்க உங்க கையால கொடுத்தாதான் உங்க பவர் தெரியும். நானா? எப்படி வலிய போறதுன்னு பாக்குறீங்களா? வழி காட்டதா நான் இருக்கிறேன். டோன்ட் வரி. சுகுணா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது எம்பி கிட்ட பேச்சு கொடுத்து உண்மை அப்படியே கறந்துரு. ஓகே. அப்ப நீங்க நான் கரெக்ட் இது ஆஜராயிடுவேன். நீ கிளம்பு. யார் காவாலா? இது சுமதி வீடு தானே? ஆவணு. நீ இங்க வேலை பண்ணுது. ஏன்டியா கீழே மேல சூஸ்தாவா? கட்ட நல்லா இருக்கு, ரூட்ல விடலாமான்னு பார்த்தேன். எனக்கோ நீ தமிழோ அர்த்தம் காலேதோ. கவலையே படாத, என் தொழிலுக்கு மொழி பிரச்சனையே இல்ல. நீ எவரா? செவரு. நீ நவரு? ஹாய், சாமுக்கு சாமா. அம்மகாரு சொல்லாம நான் உள்ள விடாது. அம்மகாரு எவரா வச்சாரோ? எவரா? அண்ணே, தங்கச்சி, வாங்கனே, வாங்க கையடு. வந்து வாங்கனே. வந்து கவனிச்சு வாங்க. நீ போ உள்ள வாங்க. தங்கச்சி வீடு எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதோ வந்துட்டியா? எங்க வராம இருந்தியோன்னு பார்த்தேன். போங்கடா, உங்க கிட்ட சண்டை போடணும்னு இருந்தேன். ஏமா, இந்த தங்கச்சி வீடு இன்னைக்கு தான் தெரிஞ்சதா? ஐயா ஐயா ஐயா, சும்மா வந்து என்னம்மா பிரயோஜனம்? இவ்வளவு பாசத்தை காட்டுறீங்க, கொஞ்சம் பலனோட வர வேண்டாமா? ஆமா, எங்க வீட்டுக்கார காணும். அவரு ஆள் பிடிக்க போயிருக்காரு. என்னது ஆள் பிடிக்கவா? என்ன கூப்பிடாம தொழில் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஒண்ணு, அவரு கார் சவாரிக்கு ஆள் பிடிக்க போயிருக்காரு. அப்பா, அரண்டுட்டேன். நீங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா உங்க கஷ்டமும் தீரும், எனக்கும் காசு சேரும். ஏனே கவலைப்படுறீங்க? நாங்களும் இறங்கி வந்திருக்கோம், நீங்களும் நெருங்கி வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வழி பண்ணாம விடுவோமா? அது போதும், அது போதும். ஏமா, எங்க உங்க மாமா சரி? மாமா சரிய பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவரு கடல் மணல் மாதிரி எங்கேயும் ஓட்டிக்குவாரு. அப்ப ஒரே இல்ல. என்ன எம்பி சார் வருவார்னு சொன்னீங்க? வந்துட்டாரு. எங்க? பின்னால. தலுப்பு வேசி இக்கடே உண்டு. ஒரு ரா குடுது. உள்ள வந்துட்டோம், முக்காடு எடுங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். அண்ணா, சார் உள்ள கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க. சுகுணா, என்னடி இது? சார் வந்திருக்காரு. வா வாமா, வா. உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப பயப்படுறா. ஐயோ சுகுணா, பயப்படாத. சாரு பழச மறந்துட்டாரு, நீயும் பழச மறந்துட்டு பாசத்தை காட்டேன்னு வச்சுக்கோ. எங்கேயோ போயிடுவேன் சார். என்ன பழி வாங்காம விட்டியே, அதான் பெரிய புதிரா இருக்கு. எனக்கு எடுத்தது நீங்கதான். அந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து விட்டது யாரு? என் சித்தி தானே. உண்மையா சொல்றேன் சார், என் ஆத்திர போறாவும் ஏமி நீயே பேசுதா? அது நீ அழகா இருக்கேன்னு சொன்ன. ஏமி நான் அழகா உண்டானா? சாமியார் பார்த்தா கூட உங்க அம்மாவை மாமியான்னு கால விழுந்துருவான். நீ ஒரு ஜூனியர் பமிலா மாதிரி. ஆமா, நீ மட்டும் வழிக்கு வந்தா செவதுட்டு. ஏமி துட்டா? கொழா புட்டு. தெரிக்க, இதுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தா தொழில இருக்கணும் போல இருக்கு. நீ
பனி சுடுமா சுடு தலைவா தலைவா விதி கிருஷ்ணா ரூபத்துல வருது என்னைய சொல்ற இவ புருஷன் கிருஷ்ணாலிட்டினோட கூட்டத்து கூட்டு வரா ஐயோ பத்திருக்க என்னமா இது உன் புருஷன் கெரசன்டினோட எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நீ அந்த பக்கம் போ நீங்க உள்ள இருங்க நான் அவரை கவனிச்சுக்கிறேன் பின்னாலே வந்தோம் எங்க தலைவர் சேவையை தாய் குலமே பாராட்டுது அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான தலைவருக்கு ஒரே தொண்டனா நான் ஏத்தி குளிக்கணும் பை ஐ ஃபயர் அப்ப இந்த கிருஷ்ணா இல்ல வீட்டுக்குமா பிளாக்ல வாங்கிட்டு வரேன் அடச்சே ஆ போங்க இங்க பின்னால வந்து பாருங்க கிருஷ்ணா இல்ல என்னோட ரோட்ல நடந்து கூடாத சுத்தா எங்க பொண்டாட்டி ஆ உள்ள இருக்கா வாங்கனே என்னயா பண்றது அவன் நம்மள கண்ணியமா நினைச்சிட்டு இருக்கான் நம்மளும் கண்ணியமா போய்டுவோம் இல்லனா கொளுத்திடுவான் வா எங்க வாங்க பின்பக்கமா பயந்து ஓடுறாங்க வந்து தொலையா ஐயே எங்க உள்ள ஐயே ஓடு ஓடு தலைய வைங்கலையா இந்த தலைய எடுத்து மாட்ட மாட்டேன் ஏய் பதறி ஓடுது எப்படி நம்ம மண்ணன்ன சீன் சூப்பர் சீன் அது இருக்கு பொம்பள சமாச்சாரம்னா சும்மா வா அப்படிதான் யோ எம்பிய பம்பல கும்பல மாட்டி விட்டுறாதயா நீங்க ஒண்ணு கவலை பண்ணாதீங்க சேர்த்து வச்சது யாரு ஜாயிண்ட் ஜனா ஐஎஸ்ஐ சின்ன மாதிரி பயங்கரமான ஆளு உன்னோட இனிமேல் நான் படம் பார்க்க வந்தா எனக்கு தலைவலி தான் ரவி ராஜாவை மீட் பண்ண சொல்லிருந்த யோ இவன் ஆமா இவன் சுதாவுடைய புருஷனாச்சு இது என்ன புது செட்டப் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு நீ கொஞ்சம் ஒதுங்க ஒதுங்கற நீ போ நான் அப்புறமா பார்க்கறேன் ஜாக போணும் தன்னதானி நானி தானே ஏய் இங்க வா போறது யாரு லவரா இல்ல செட்டப்பா அதுவா அதானே நீயா சொல்றியா இல்ல அவள கூப்பிட்டு சொல்லட்டுமா ஏ 401 ஐயோ நானே சொல்லிறேன் சார் நானே சொல்லிறேன் அது ஏ லவ் லவ்வா ஏண்டா கண்டமான மிலிட்டரியில யாரே மாதிரி உன்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கற இவள வேற லவ்ங்கற அது எப்படி இல்லையே அவ உன் பொண்டாட்டி இல்லையா மாமா மாமா அப்பள ஏன் நடிக்க சொன்னாங்க நடிக்கறோம் நடிக்கறோமா அப்ப நீங்க மூணு பேர்மே போலி மாப்பிளங்களா ஆமா சார் வாங்கிட்டோம் காசு வெரி குட் அப்ப வண்டில ஏறு சார் ஒழுங்கா வந்தினா என் விருந்தாளியா வச்சுக்குவேன் இல்ல அரசாங்க விருந்தாளியா ஆக்கிடுவேன் விருப்பம் எப்படி ஏறிட நான் தான் வரல நீ ஏறு ஆமா இந்த ரமேஷ் பா இங்கதான் எங்க நிக்கிறேன் சொன்ன எங்க இங்கதான் இருப்பேன் வெல்கம் ஹீரோஸ் வெல்கம் ஹலோ சார் ஹலோ இவரா நம்ம எஸ்பி வணக்கம் ஆமா எனக்கு சந்தேகம் என்ன சார் மண்ணையும் பொண்ணையும் தான் வாடகைக்கு வச்சுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் புருஷன் கூட வாடகைக்கு வச்சுக்கிறது இப்பதான் பா கேள்விப்படுறேன் புரியல உள்ள பார் நான் தான் மாட்டிக்கிட்டேன் நீங்க ஏன் பாவி உங்க நண்பர் உண்மைகளை ஆதியோட அந்தமா ஒப்பிச்சிட்டாரு எப்படி பிரச்சனைகளை நடு ரோட்ல வச்சுக்கலாமா இல்ல இல்ல சார் உங்க இடத்துல வச்சுக்கலாம் அதான் எங்களுக்கு வசதி அப்படி அப்படி தேங்க்யூ ஏய் லிசன் ஒழுங்கா நீங்க போலீஸ்க்கு அப்ரூவ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல போலி கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொண்ணுங்களை வச்சு பிராத்தல் பண்ணீங்கன்னு உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவோம் ஐயோ சொல்லு சார் நாங்களே வெளியே வந்து வண்டி ஏறிக்கோமே அப்பவே தெரிஞ்சுக்கணுமா நாங்க உங்க கட்சிக்கு தாவிட்டோம் இல்ல ஆமா ஆமா தட்ஸ் குட் புத்திசாலிங்க நீங்க கரெக்ட் ஏய் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு குடிக்கத கூலாத கொண்டு வா கோ 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 ஆரியே தே கடத்தி பிரேமா கூட சுத்தான்னு சொன்ன கேட்டியா இவன் மாட்டினது இல்லாம நம்மளே சேர்த்து மாட்டி விட்டான் டேய் உண்மையா சொல்லனா பிரேமா வரஸ் பண்ணுவாங்கடா நான் என்ன பண்ண முடியும் உளறிட்டேன் டேய் இது பார் நம்ம கேர்படுற ஆதாயத்துக்காக நம்ம லட்சத்தை விட்டு கொடுக்க கூடாது ஏ ரவி என்ன ஆனாலும் சரி வார்த்தை கொடுத்துட்டோம் அந்த பொண்ணுங்க நாம தான் காப்பாத்தணும் விட்டுருவோமா புலி பதுங்கறது பயத்துல இல்ல பாயறதுக்காக என்ன ஏய் எஸ்பி தான் பிடிச்சது புள்ளையா நினைச்சிட்டு இருக்கான் நாம குரங்குங்கறதா கோவத்துல காட்டிடுவோம் கையில குடுத்து ஆமா அப்ப நம்ம தான் ஆட்டணும் உள்ள தள்ள போறாரு என்ன அது இந்த பசங்களை கோட்டல நிறுத்தி அவளுக்கு கதையை முடிக்கலாம்னு பார்த்தா இப்ப இவங்க நம்மள காட்டி கொடுத்துருவானுங்க போல இருக்க
ஆமையா நாம வம்பல மாட்டிக்க கூடாதியா இப்போ என்ன பண்ணப் போறே இந்த பசங்களை இங்கே லாக் பண்ணி வெச்சிட்டீங்கனா மீதி நான் பாத்துக்கறேன் சமாளிக்கத்தான் இந்த மாமாசிரி இருக்கானே ஏ மாமாசிரி
ரவி ரமேஷ் வர வரைக்கும் இவங்க எங்க தான் இருக்கட்டுமே? புரியாம பேசாத. இப்பதான் எதிரிங்க ஏமாற ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நம்ம குழியில விழுகிற வரைக்கும் நீங்க எல்லாம் கொஞ்சம் வேலைய தான் இருக்கணும். ஐகாரா ஐகாரா என்ன ஐயா வேற அம்பாசிடர் காரணம் என்ன? ஜாயின்ட் ஜாயின்ட் வந்து ஓடு 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 அது என்ன மாட்டனா அவங்க எல்லாம் மாட்டவே கூடாத. மானம் நஷ்டம் நஷ்டத்துக்காக ஈடு கொடுக்கறதுக்கு அனுப்பியிருக்காங்க. வாங்கிக்கோ. கொடுங்களையா. ஹோம்ல இருந்து வந்த மூணு பொண்ணுங்க பிசினஸ் பண்றதா எனக்கு நியூஸ் வந்தது சார். நான் தான் சார் நோட்ட கொடுத்து அனுப்பிச்சு கையங்களமா பிடிச்சேன். நோ போய் சொல்ல. நீ தான் ஆளுங்களை செட்டப் பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க. செட்டப் பண்ண சொல்றாங்களையா? சாட்சிக்கு ஆள் வச்சிருக்கியா? ஜாயின்ட் ஜனாதா சார் பார்ட்டியை கூட்டி போனா. வணக்கம் சார். வாயா ஜாயின்ட். நீ எப்படி அதல ஜாயின்ட் ஆனே? நான் வெறும் புக்கிங் சார். மாமா ஸ்ரீ தான் பைண்டிங். மாமா ஸ்ரீயா? அவர்தான் சார் இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எங்க? அவர் எங்கயோ தலைமறை வைட்டார் சார். தப்பு பண்ணவன் தலைமறைவானா? எங்கிட்ட தப்பிக்க முடியாதயா? தேட சொல்லுவோம். ஏமா உங்க மேல இப்படி அபாண்டமா குற்றம் சுமத்துறாங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? நல்லாவே நடிக்கிறேன். உங்களை விட வா. ஓம் மேடத்தை ஏமாத்தி போலி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப் பாக்கலாம் நடிக்கிறீங்களே? நாங்க ஒண்ணும் போலி கல்யாணம் பண்ணிக்கல. வேணா எங்க பிரச்சனை போய் கேளு. ஐயோ பாவம் மாப்பிள்ளைக்கு மாட்டாந்து இந்த மங்கைய திலகத்துக்கு தெரியாது போல இருக்கு. மாப்பிள்ளைங்க மூணு பேரும் இப்ப என் கஸ்டடியில் தான் இருக்காங்க. தலைக்கீழ தொங்குற வவ்வாலே மனுஷங்களா ஏண்டா தலைக்கீழ நடக்கறாங்கன்னு யோசிக்குமா? அப்படித்தான் நினைச்சிட்டீங்கல்ல. என்கிட்ட அவங்க வேலையை காமிக்கிறீங்க. ஹேய் லாம்சடோ. யார் நீ? சலாம். ஏ ஓடுற சலாம்னு சொன்னேன். அப்படியா? என்ன விஷயமா? அவ்வளவு போறேன். வியாபார விஷயமா? என்ன வியாபாரம்? புடவை கடை வச்சிருந்தேன், அது கிழிஞ்சிருச்சு. அப்புறம் ஜட்டி கடை வச்சிருந்தேன், அதுவும் கிழிஞ்சிருச்சா? கிழியல. வியாபாரமே நடக்கல. இப்ப சாம்பிராணி புகை போட்டு ஜோசியம் சொல்றேன். நான் எது சொன்னாலும் பழிக்கும். அப்படியா? எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். இந்த வயசுல? ஆமாங்க. வாயில நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. ஐஸ் புருட்டு வாழைப்படம். அது வாய்க்குள்ள நுழையும். என்னங்க நல்ல பேர சொல்லுங்க. நல்ல பேர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த்? ஆமா. உன் பையனுக்கு ரஜினிகாந்த்னு பேர் வச்சுன்னு வச்சுக்கோ. சூப்பர் மேன் ஆயிருவான். சூப்பர் மேன்னா என்னங்க? பேண்ட்டுக்குள்ள சட்டியை போட்டிருந்தா சாதாரண மேன், பேண்ட்டுக்கு வெளியே சட்டியை போட்டிருந்தா சூப்பர் மேன். சூப்பர் மேனை பெற்றெடுத்த வாதன். நான் கொஞ்சம் உள்ள போகலாமா? முடியாது. முடியாத? ராமேஸ்வா பொண்ணுங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள நீங்க தான் காப்பாத்தணும். டேய் வாங்கடா சாம்பிராணி. Thank you.
சமைச்சு நினைக்கணும். மூணு பொண்ணுங்க மேலையும் போய் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? நான் சொல்ற ரூட் படி போனீங்கன்னா நீங்க அவங்களை காப்பாத்திரலாம். ஆமா, அந்த மூணு பொண்ணுங்க முதல்ல கோர்ட் கழிச்சுப்போம். இன்ஸ்பெக்டர் கூட வருவார். எஸ் சார். யோ, அவங்க உள்ள அழைச்சிட்டு போயா? கேடி பொண்ணுங்க. காட்சிக்கு நாளுங்க அனுப்புறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். அந்த மூணு பசங்களையும் உடனே கோர்ட்டு கமிச்சு வைங்க. என்னது, தப்பிச்சிட்டாங்களா? யோ, கார்ல யாரோ வராம இருக்கு. யாருன்னு பாரு. சார் இன்ஸ்பெக்டர், இவங்க எங்க கூட்டு போறீங்க? கோர்ட்டுக்கு. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? மூணு பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு விபச்சாரம் பண்ணாங்க. நோ, அந்த மூணு பேரும் நீங்க தயார் பண்ணி அனுப்பின போய் சாட்சிங்கன்னு நான் சொல்றேன். இல்ல மேடம். இல்லையா? இறங்கடா. போலீஸ் தான் பணத்தை கொடுத்து இந்த பொண்ணுங்க வீட்டுக்கு போச்சுன்னாங்க. வாயில என்ன வச்சிருக்க? பாவம் நல்ல பொண்ணுங்க, போலீஸ் தான் பணத்தை கொடுத்து போய் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. நீங்க சத்தம் போட்டதுக்கு தெரிய வந்தது. யோ, ஆயிரம் குற்றவாளிங்க தப்பிச்சுக்கலாயா? ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா, நீ மூணு நிரபராதிகளை தண்டிச்சிருக்க. ஏய், ஏதோ என்னுடைய கவனக்குறைவால ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. மேடம், நீங்க கிளம்பு மேடம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லி அனுப்புங்க. நீங்க வேணும் ஒரே பண்ணிக்காதீங்க. ஒரே பண்ணிக்க வேண்டிய ஒரே ஆளு நான் தான். ஒரு பண்ணிக்க வேண்டியது நீங்க தான், சரி பண்ணிக்க வேண்டியது நீங்க தான். எப்படி கட்சி மாறிட்டா? வரேன். பாய். தாலி கட்டின பொண்டாட்டி கூட போறியா? எஸ் போ. நான் லவ் இல்ல, அதை கூப்பிட்டுக்கிறேன். யார் நீங்க? என் பேரு ஜாயிண்ட் ஜனா. யார் வேணும் உங்களுக்கு? இந்த கொங்கு நாட்டு சிங்கங்க குடியிருக்க வீடு தானே, புரியலீங்களா? மிஸ்டர் ராஜா, ரவி, ரமேஷ். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, அவங்க மூணு பேரும் ராத்திரி வீட்டுக்கு வரலையா, அதனால மூணு பேர் பொண்டாட்டியும் மூட அவுட் ஆயிட்டாங்க. வந்தா வர சொல்றீங்களா? மிஸ்டர், என்ன உளறீங்க? அவங்களுக்கு பொண்டாட்டி கிட்ட யாரும் இல்ல. ஏங்க, அந்த மூணு பேர் ஹோம்ல இருக்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியாதா? எனது ஏன் மருமகை எனக்கு தெரியாம வேற ஒரு சிறுக்கிய கட்டிக்கிட்டாரா? அம்மா யாரு? இது ரவியோட மாமியார், இது அவரோட குழந்தை. அப்படியா? நிச்சயமா. உங்க அப்பா உனக்கு ஒரு சின்ன மகன் கொண்டாந்துருக்க, ஆனா அதுல ஒரு சின்ன குறை, சின்னம்மா செகண்ட் ஹேண்ட். நீங்க அபாண்டமா அவங்க மேல பழி சுமத்துறீங்க. மன்னிக்கணும் தங்கச்சி, உங்களுக்கு உண்மை தெரியும் நினைச்சு உளறிட்டேன். அந்த இருந்தா இந்த விலாசத்தை போய் பாருங்க. வரேம்மா. இங்க பாருமா, அந்த ஆள் சொல்றத பார்த்தா எனக்கு உண்மைன்னு தான் தோணுது. அங்க போய் குழப்பி விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீ ஆஜராயிடணும். இந்தா. அந்த மூணு பேரை தெருவுக்கு கொண்டு வரணும், அதுக்காகத்தானே உன்னோட கூட்டணி சேர்ந்திருக்கேன். கூட்டணி சேர்ந்துருவீங்களே, பொம்பளைங்களையோ நம்ப கூடாதுப்பா. என்ன அங்க தனியே புறம்பது? இல்ல, பணம் போதுமான்னு கேட்டேன். பணம் என்னங்க பீசாத்து பணம்? போத முதல்ல கொடுத்துருக்கீங்க, விட்டுருவேனா? வரட்டுமா? எப்போ அந்த எஸ்பி நீ இவ்வளவு கூட்டிட்டு போ, நான் அவளை கூட்டிட்டு வரேன் சொன்னோ, நான் சின்ன வயசுல மாடனா தான் இருந்தேன். இப்ப மாடன் பிரெட் ஆயிட்டீங்களா? மாடன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தா புரியுதே? உங்க கொண்டையை பார்த்தாலே குடும்ப வரலாறு தெரியுது. இப்பதான் புரியுது நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொண்ணுங்க அன்னியோனியமா இருக்காங்களான்னு பாத்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க அன்னியமாவும் இருக்காங்க, உன்னியமாவும் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே ஆட்டமும் பாட்டமும் தான். அம்மா தனியா வரல, சாட்சிக்கு ஆளோட வந்திருக்காங்க.
நீ உள்ள போய் பயோஸ்கோப் காட்டு 70mm ல அப்ப நீங்க உள்ள போங்க நான் ஏத்திட்டு வந்தறேன் ஏத்த போறீங்களா தேசிய கொடி வாடனம்மா வாங்கு வாங்கு ரெண்டு உள்ள போய் பயோஸ்கோப் சூடு சூடுறேன் சூடுறேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் எங்க இவளுங்க ஹ சாட்டியா இங்க தான ரமேஷ் இருக்காரு உன்னாரு உன்னாரு லோபல உன்னாரு போண்டி பொண்டாட்டி என் கண்ணாட்டி உன் சொல் கேட்கும் சின்ன நாய்க்குட்டி நெருங்குற நேரம் பிறக்குது ஞானம் ஆம்பளையப்பம் பொண்ணுக்கு அடிமையடி கண்ணாளா நீ மணவாளா கொஞ்சத்தா நான் வாழா இது ஒரு டூப்பு பொண்டாட்டி என் கண்ணாட்டி கண்ணாளா நீ மணவாளா நெருங்குற நேரம் பிறக்குது ஞானம் ஆம்பளையப்பம் பொண்ணுக்கு அடிமையடி கண்ணாளா என் மணவாளா என் பொண்டாட்டி என் கண்ணாட்டி அம்மா வந்து எல்லாரும் சேர்ந்து என் மருமகனை கெடுத்து குட்டி சொல்றாகிட்டீங்க சொல்லு
பாப்பா உன் குழந்தை மாச்சு நீ மாச்சு நான் வரேன் அப்பா பாப்பா பிரேமா பிரேமா கிளங்க நான் சொல்றது கேளு நீ நேர்ல பார்த்த நிஜம் இல்ல நேர்ல நிஜம் நினைச்சதே ஏன் முட்டாள்தனம்டா நீ பார்த்தது வெறும் நடிப்பு அத நம்ப சொல்றீங்களா நீ படிச்சவ தானே கண்ணால கண்டதும் காதால கேட்டதும் பொய்யின்னு உங்களுக்கு தெரியாதா எது பொய் எது மெய்யின்னு தெரியாம இருக்கட்டேனதா ஆண்டவன் இதயத்தை மறைச்சு வச்சிருக்காரு இந்த ஆத்தமேல ஆணையா சொல்றேன் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல பண்ணவும் மாட்டேன் நாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக தான் ஒரு நாடு காண்றோம் எங்க முயற்சி கேட்டா நீயே பாராட்டுவ நான் சொல்றது நம்பு சரி நம்பறேன் நடங்க எங்க ஏன் கூட இனிமே நீங்க எவ வீட்டுக்கு போக கூடாது திடீர்னு இப்படி சொன்னா இப்படி அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தரவானமா அவ சகவாசமே வேண்டாம்ங்கற நானா அவளானே முடிவு பண்ணிக்கங்க ஆச்சு பெரிய பிரச்சனையா போச்சு மாமஸ்ரீ அத்த குழந்தை தூக்கிட்டு இங்க வந்துட்டாங்க ஆமா நாங்க இங்க இருக்குது அவங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் அந்த ஜாயின்ட் வேலை தான் சட்டத்தை வச்சு மடக்க பார்த்தாங்க முடியல இப்ப சொந்த பந்தத்தை கிளப்பி விட்டுருக்காங்க டேய் என்னடா ஆச்சு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தா அவ கேக்கல என்னப்பா நீ அந்த பொண்ண இங்க கூட்டி வந்திருக்க வேண்டியதானே உண்மை என்னன்னு நாங்க வளக்கி இருப்போம்ல அவ ரொம்ப பிடிவாதக்காரி சார் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா அத விடுங்க இப்ப எனக்கு உரிமையோட கடமை தான் முக்கியம் எப்போ அந்த பாவிங்க உங்க நிம்மதியை கெடுத்தாங்களோ இனிமே அவங்க நிம்மதியா இருக்க கூடாது எனக்கு எடுத்தது நீங்கதான் ஆனா அந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து விட்டது யாரு என் சித்தி தானே நானா நானா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஏன் தூண்டுதல் பேர்ல தான் உன் சித்தி உன்னை என்கிட்ட கொண்டு வந்தாங்க நீ கரெக்டா பண்ணி என்னதான் உன்னை கோர்ட்ல நிறுத்தினேன் இப்ப அதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறேன் சுகுணா உன்னை எப்படியெல்லாம் பலவந்தப்படுத்தி என்னவெல்லாம் கொடுமை பண்ணிருக்கேன் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப எனக்கு நல்லா புரியுது அந்த எஸ்பியும் ஜட்ஜும் தான் உங்களை தூண்டி விட்டு என்ன பழி வாங்க வச்சிருக்காங்க ஐயோ திரும்பி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க இத பாரு நான் பண்ற தப்புக்கு அவங்க உடனே இருப்பாங்க அவங்க பண்ற தப்புக்கு நான் உடனே இருப்பேன் we 3 are 1 you see come on take it easy okay okay ஏன் அடறன் கேக்குறல்ல இந்த வாழ்க்கை அழிஞ்சீங்க அத ஏன் விதேன நினைச்சிட்ட அண்ணா என் மேல போய் கேஸ் போட்டு என்ன பழி வாங்கிட்டீங்களே அத நினைக்கும் போதெல்லாம் என்னால அழாம இருக்க முடியல வேணும்னு சொல்லி சுமதி எல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உன் மேல எனக்கு பழி முடிச்சிருந்தா இப்ப இங்க நான் உன்னை பார்க்க வருவனா பாவிங்க போலி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம கழுத்துக்கே குறி வச்சுட்டாளுங்க அட நீங்க வேற சும்மா இருங்க சார் இப்ப என்னயா பண்றது யோ பாம்பு கல்லா இருந்தா அத கையெடுத்து கும்பிடுறோம் அதுவே உயிரோட இருந்தா அத கல்லால் அடிச்சு கொல்றோம் அப்படி அடிச்சு கொல்லப்பட வேண்டியவங்க தான் இவங்க ரவுடிங்க வராங்க நீ பண்ண பாத்துக்கறேன் ஊட்டி இருக்க டேய் வாங்கடா அம்மா இன்னே ரெண்டி வாங்க ஆ போய் நாரு உள்ள சத்தம் கேக்குது வாங்கடா டேய் கூட்ட உடனே Thank you.
நம்ம ஆட்களை அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்களா? எனக்கு என்னமோ அவளுங்க நம்மள அவமானப்படுத்த போறாங்கன்னு தான் தோணுது. இனிமே யாரையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது. நானே கோதால இறங்க வேண்டியதுதான். என்னமோப்பா, உன் தைரியத்துல தான் நான் இருக்கேன். நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க, போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. போங்க. அதிகாரம் யார் நீங்க? என்ன கேக்குறீங்களே? குவார் இவ்வு. நான் ஜட்ஜ் சம்சாரம். அப்படினா நீங்க எனக்கு மூத்த மகள் மாதிரி. மூத்த மகளா? ஒரே குழப்பமா இருக்கே. குழப்பத்தை கிளியர் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? என் சின்ன பொண்ணு சுதா உங்க புருஷனோட பெட்ரூம்ல படுத்துர்க்கா. நீங்க டம்ளர் பால் எடுத்து அங்க கொண்டு போய் குடுக்குறீங்க. ஏன் ஆட்டுக்கார் பக்கத்துல இன்னொரு பொமராட்டியா? சிவசிவா. சிவசிவாவா? அது யாரு? உங்க குழந்தைரா? ஆண்டவா. ஓ ஆண்டவன். காட் ஐ நோ ஹிம். நீங்க போங்க. வேண்டாம் வேண்டாம். யாத்துக்கார பத்தி நீங்க கண்ணா பின்னாடி பேசாதே. நீங்க நேரடியா போய் பாருங்க. அதுக்கு அப்புறம் புரிய இந்த அப்பா சரி யாருன்னு பாக்குறேன். பாக்க தான போறேன். பாருங்க. என்ன என்னடா இது? உங்களை பத்தி என்ன மொல்லா சொல்றானே? அவ தாசமா போக இருக்கட்டும். நிறைய போத்துறேனா. என்ன என்ன இதெல்லாம்? அக்காக்கள்ள படக்கூடாதுன்னு தானே தினமும் என்ன பின் பக்கமா பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்தேன். அக்கா தான் இப்ப பாத்துட்டாளே. அப்படியே இப்படி பெட்ல பங்கு போட்டுக்குவா? அன்னைக்கு குழந்தையாட்டமா பழகின. அப்படி உங்ககிட்ட பாசத்தோட பழக சொன்னதே உங்க ஆத்துக்காரர். அத்திமேல் பொல்லாத மனுஷன். அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு நான் இந்த ஆத்துக்கு வந்தப்போ எங்க ஆத்துக்காரர் வெளியில அனுப்பிட்டு எனக்கு தாலி கட்டிட்டான். பாத்துக்கோ. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அத்திமேல ஏன் திட்டுற? நீ மலடியா? தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு என்ன கூட்டிட்டு வந்திருக்கா? வேணும்னா வாரிசு வெளியில பானங்கட்ட மாமனார மேல பொண்ணு விட்டுட்டு வாசல்ல வாசல் வழியா பாக்குற நீ? புது மாப்பிள்ள மாவட்ட ஜட்ஜி ஏதாவது பண்ணின மரண தண்டனை கொடுத்துருவாரு. இவனா ஜட்ஜி?
சதிபதிய பிரிச்ச நீயா நீதிபதி? தாலி கட்டின பொண்டாட்டிய தள்ளிக்கிட்டும் வந்தது இல்லாம நீ எனக்கு மரண தண்டனை தர போறியா? கோர்ட்ல நியாயம் சொல்ற உன்னை நடுரோட்ல நிக்க வச்சு நியாயம் கேக்குறாங்களே? இந்த பெரிய மனுஷன் அவமானத்துக்குரிய செயலை செய்திருக்கிறார். நீங்கதான் சொல்லணும். உடனே கொஞ்சம் என் கணவர் எம்பி சார்பிலையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மேடம், நான் எதிர்க்கட்சி ரிப்போர்ட்டர். உங்க மேரேஜ் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நான் அதை பத்தி எம்பியை பேட்டி எடுக்கணும். சாரி சார், அவர் 4 மணிக்கு தான் படுத்தாரு. அவரை இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, எம்பி உங்களுக்கு திருட்டு தாலி கட்டுறதா சொல்றாங்களே? திருட்டு தாலியா? எந்த குருட்டு பைய சொன்னா? எங்க திருமணத்தை ஆதரிச்சு தொண்டர்கள் எல்லாம் திருத்தரவா போஸ்டர் ஒட்டி இருக்காங்களே, நீங்க பாக்கலையா? மேடம், இந்த கேள்விக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல, கேளுங்க. நீங்க விபச்சார கூட்டத்துல கைதாகி ஹோம்ல இருந்ததா? உண்மைதா? அப்ப உள்ள தள்ளினதும் இப்ப என்ன உள்ளத்துல ஏத்துக்கிட்டதும் எம்பி தான். அப்போ சட்டப்படி நான் விபச்சாரி, இப்ப சம்பிரதாயப்படி நான் சம்சாரி. எங்க அவர் என்கிட்ட பேசுறத வீடியோல போட்டு காமிச்சனே, நீங்க பாக்கல? என் மானத்தைய வாங்குற பொண்ண, எம்பி கட்சியை சேர்ந்த ஒரு 7 தொண்டனுடைய பொண்டாட்டி தானே நீங்க? தொண்டன் தலையில எம்பி கை வச்சது என்ன நியாயம்? எப்படி சார் நியாயம் இல்லைன்னு சொல்லுவீங்க? சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா என்ன கண்ணி கழிச்சது எம்பி தானே. அவர் தானே என் கணவர். நம்ம பண்பாட்டு படி நான் அவருக்கு தானே பத்தினியா வாழணும், அதுதானே முறை? நானும் அதைத்தானே செஞ்சிருக்கேன். ஏமா, பாதிக்கப்பட்ட உங்க முத கணவருக்கு என்ன பண்றதா இருக்கீங்க? எம்பி நஷ்டஈடு கொடுக்கறதா சொல்லிருக்காரு. நானும் மாசம் மாசம் ஜீவனாம்சம் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். சாரி, நான் அவருக்கு கொஞ்சம் காஃபி ரெடி பண்ணணும், அப்ப நான் வரேங்க. மேடம், 1 மினிட். உங்க மாஜி கணவருடைய மனநிலை? அவர் மண்ணெண்ணெய் வாங்க போனாரு, என்ன ஆனாரோ தெரியல. வரேங்க. வரேன். சந்தோஷம். என்ன துணிச்சல் உனக்கு? எம்பங்களால உட்காந்துகிட்டு எங்க எதிர்கட்சி பத்திரிக்கைகளுக்கு பேட்டி கொடுக்கறியா? அண்ணா, சுட போறீங்களா? சுடுங்க. உயிருக்கு பயந்திருந்தா நாங்க இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கவே மாட்டோம். ஆரம்பத்திலேயே அரண்டு போயிட்டீங்களா? எப்படி அங்க பாருங்க. தன்மான தலைவன் எம்பி என்ஆர்கே, எம்பி என்ஆர்கே, தாய்குலம் போற்றும் என் தலைவன் எம்பி என்ஆர்கே, தாய்குலம் போற்றும் தலைவன் எம்பி என்ஆர்கே, தலைவன் கைப்பிடித்த தலைவி, தலைவி, தலைவன், தலைவி, தலைவன், தலைவன் என்ஆர்கே. தலைவர் உடம்புல தலைவி பாதின தொண்டர்களுக்கு தெரிய வேண்டாம். தலைவன் என்ன ரோகி, குடிக்கெடுத்தவனே. உன்னை என் குலதெய்வமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என் பொண்டாட்டியே தலையிட்டு வந்துட்டா பாவி.
இனியும் நான் உயிர் வாழ மாட்டேன். எங்கேயே தீ குடிச்சு சாக போறேன். என் ஆவி டெல்லி பார்லிமெண்ட்ட சுத்திக்கிட்டே இருக்கும். தொண்டர்களே, போல தலைவர்களை கண்டு ஏமாறாதீ. ஏய் தொண்டர்களே, தொண்டர்கள் முன்னாலே அவமானப்படுத்தாத. தொண்டர்களே, இவங்க வார்த்தையை நம்பாதீங்க. நம்ம கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்க எதிர்கட்சி ஆளுகளால தூண்டி விடப்பட்டவங்க இவங்க. இவள தொண்டி செய்யவே பிறந்தேன்னு சொன்ன எம்பிகளை துப்பாக்கியா? தலைவரே, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீங்க செஞ்ச அநியாய அக்கிரமம் எல்லாத்தையுமே சாட்சிகளோட தியாகி சிகாமணி நிரூபிச்சிருக்காரு. பறக்கிறது தேசிய கொடி இல்ல, இந்த தேசத்தோட மானம். உன்ன மாதிரி எம்பி இருந்தா இந்த நாடு உருப்பிடுமா? உன்னால எனக்கு தான் கெட்ட பேரு. தொண்டா, தலைவா, மண்ணலட்டின தூக்கி எறி. ஏற்கனவே கட்சிக்கு கெட்ட பேரு. கீழே இறங்கி வா. மாடு மன போல பரவாயில்ல தலைவா. மனைவியே போயிட்டாலே நான் எப்படி மானத்தோட உயிர் வாழ முடியும்? இவனையும் கொளுத்திட்டு நானும் சேர்ந்து சாக போறேன். உழைப்பே, உண்மையே, கட்சியின் உயிர் துடிப்பே. இறங்கி வா, தற்கொலை வேண்டாம். தோழர்களே, மாண்புமிகு தலைவர் கூறியதால் இந்த மண்ணெண்ணெய் திண்ணை தூக்கி எறிகிறேன். தீப்பந்தத்தையும் தூக்கி எறிகிறேன். கீழ்ப்படியும் எண்ணம் கொண்டவன் என்பதற்காக நான் இப்பொழுது கீழே இறங்குகிறேன். வாழ்க தலைவர். தொண்டனுக்கே துரோகம் செய்த எம்பி என்ஆர்கேயை பொதுக்குழு செயற்குழு பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் தூக்கி எறிகிறேன். தலைவர், தலைவர், கட்சியின் உயிர் துடிப்பே. இறங்கி வா, என் அருகில் வா. அலைவா, தொண்டைவா, நான் என் கிட்ட என்ஆர்கேக்கு 40 அடி கட் அவுட்டா. கொளுத்தி சாம்பலாக்குகிறேன் அதை. ஒழிக, ஒழிக என்ஆர்கே, ஒழிக. அடக்கம் ஆடுறீங்க. கௌரி, கௌரி, அம்மா எங்க? யாரோ ரெண்டு பொண்ணுங்க வந்து அம்மா பலவந்தமா எடுத்துட்டு போனாங்க சார். நான் சட்டை போட்டு கூச்சல் போட்டேன். ஒருத்த என் வாயில துணி அடிச்சுட்டு என்ன கட்டி போட்டா சார். அவன் அடையாளம் தெரியுமா உனக்கு? சார், நீங்க இங்க இருக்கீங்க, உங்களை தேடிதான் சார் நான் போனேன். கட்டி போட்டது சார். நான் இப்ப வாயே மூடுன்னு கேளுங்களேன். நான் ரோட்ல போயிட்டே இருந்தேன்னா உங்க வீட்டு முன்னாடி இருந்து ஒரு கார் போச்சு. பின்னாடியே ஓடி வந்த இவ அம்மாவை தூக்கிட்டு போறாங்க, அம்மா தூக்கிட்டு போறாங்க. கத்தனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள அசிங்கம் நினைக்க மாட்டாங்க. அதனால்தான் இவ வாய மூடி உங்க மரியாதையை காப்பாத்தணும். நீங்க என்னடானா மரியாதை இல்லாம என் சொக்கா புடிச்சிட்டு இருக்கீங்க. நியாயமா எடுங்க சார். கிண்டல் பண்றியா? ஏய், எப்ப ஜட்ஜியும் எம்பியும் தெருவுக்கு இழுத்து அசிங்கப்படுத்துனீங்களோ அப்பவே தெரியண்டா நீங்க எங்கிட்டே மோத போறீங்கன்னு. மரியாதையா சொல்லு, என் பொண்டாட்டி எங்க வச்சிருக்கீங்க? சத்தியமா எனக்கு தெரியாது சார். வேண்டாம், ஒழுங்கா சொல்லிடு, இல்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சே கொன்னுடுவேன். நீங்க அடிச்ச எங்க என்ன பூவை பறிச்சிட்டு இருக்கோம். நான் திருப்பி அடிச்சேன்னா மாவட்ட போலீஸ் அதிகாரி மானம் போயிடாது. அதுக்காக தான் பாருங்க, நாம அடிச்சுக்கிறது அப்புறம் வச்சுப்போம். முதல்ல மேடத்தை தேடுவோம். ஆமா, உங்களுக்கு பரம விரோதிங்க யாராவது இருக்காங்களா? விரோதிகளா? வா காமிக்கிறேன். அம்மகாரோ, அம்மகாரோ. என்னடி மன ஐயகாரு போலீஸார கூட்டிட்டு வச்சாரு. அப்படியா? வாங்க சார். எங்க சார கூட்டிட்டு வரப்போறேன் ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? சொல்லிருந்தீங்கன்னா வாய்க்கிற விஷயம் ஏதாச்சும் சமைச்சு வச்சிருப்பான்ல. அட, நீ ஒண்ணு சார, நானா கூட்டிட்டு வரேன். அவர்தான் என்ன தள்ளிட்டு வராரு. என்னங்க சொல்றீங்க? சாரோட சம்சாரத்தை காணுமா, நாம தான் கடத்திட்டு போயிட்டோம் சொல்றாரு. நாங்க கடத்தினமா? நீங்க என்ன இங்க விரோதியா இல்ல எதிரியா? அதானே சுமதி. என்னது அது சார், நம்ம பள்ளி சந்திப்படுறாரு. ஏய், என்கிட்ட ஆக்ட் பண்றியா? நான் எத்தனையோ பெண்களை கெடுத்திருக்கேன், ஆனா ஒருத்தி கூட என்கிட்ட மோதனது இல்ல. நீ என்கிட்ட மோதனதால தான் உன்னை ஊரறிய விபச்சாரி ஆக்கி ஹோம் கன்பன. அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாம திரும்பவும் என்கிட்ட மோதி பாக்குற இல்ல. நீ இந்த முறை ஹோம் கன்பன் மாட்டேன். நீ உன்ன ஒரே அடியா ஒழிச்சு கட்டுவேன். எங்க என் பொண்டாட்டி? தெரியாது. கம் ஆன், டெல் மீ. தெரியாது. கௌரி, வெறித்தனமான உங்களுக்கு மனைவின்னு சொல்லிக்கவே நான் வெக்கப்படுறேன். மேடம், பெண்கள் சமுதாயத்துக்கு நீதி கிடைக்கணும்னு பாடுபடுற ஒரு சோஷியல் வர்க்கர் நீங்க. உங்களை மதிச்சு தான் பிரச்சனையை 4 செவத்துக்குள்ள வச்சுக்கிட்டோம். இல்லன்னா இவரையும் ரோட்டுக்கு எடுத்து யூனிஃபார்ம் கட்டி வச்சிருப்போம். ஸ்டாப் இட். நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்திட்டாங்களே, ஆத்திரப்படுறீங்களா? கௌரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமே நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. எங்க போற? கமிஷனரை பார்க்க. விடுங்க. ஏய், வெளியே என்ன பத்தி அசிங்கப்படுத்துனீங்க? இவளை இங்கே க்ளோஸ் பண்ணிடுவேன்.
Don't follow me. Don't follow me. Madam, please, poga dinga. Unga purusha edukku thunja. Na paathukuren. மரியாதையா உண்மைய சொல்லிடுங்க. சொல்லல பொம்பளையன் கூட பார்க்காம உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம தெருவுக்கு இழுத்துவேன். பாப்பா நீயாவது உங்களுக்கு பின்னால யார் இருக்காங்கிறது ஒழுங்கா சொல்லிவிடுமா? எங்களை நீங்க அனுபவமா சித்திர வந்து செஞ்சாலும் எங்க கிட்ட எந்த உண்மையை நீங்க வாங்க முடியாது. உண்மையை வாங்க முடியாது. ஏன் பாப்பா நீ எப்படி உன்னையும் உன் கூட்டாளிகளையும் கூண்டுல ஏத்தி கம்பி என வைக்காம விட மாட்டோம். அரஸ்ட் தம் கமிஷனர் சார், ஜஸ்ட் 1 மினிட். இந்த மூணு பேரும் விபச்சார விடுதியில இருந்து வந்தவங்க. எங்கள மாதிரி விஐபிஸ் பிளாக்மெயில் பண்றதுக்காக ஒரு கூட்டத்தையே சேர்த்திருக்காளுங்க. டு யூ நோ ஹூ இஸ் தி லீடர்? தியாகின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நக்ஸலைட். மிஸ்டர் சிகாமணி, இவரதானே சொன்னீங்க? ஆமா, இவனே தான். டு யூ நோ ஹூ இஸ் திஸ் மேன்? எங்க டிபார்ட்மெண்ட் சிஐடி. தம்பி, இவங்க எங்க டிபார்ட்மெண்ட் லேடி இன்ஸ்பெக்டர். உங்களை கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் இவர் தலைமையில இந்த மூணு பண்ணுங்களையும் வெளியே கொண்டு வந்திருக்கேன். நீங்க மூணு பேரும் பல பெண்களை கற்பழிச்சிருக்கீங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. உங்களையும் உங்களுக்கு வரந்தியா இருக்கிற இந்த குரூப்பையும் கைது பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஹலோ, அந்த மூணு வெஹிக்கல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. டோன்ட் லீவ் தி வெஹிக்கல்ஸ். Thank you.
பாதுகாக்க வேண்டியவர்களே, சமூக விரோதிகளாக மாறியது மன்னிக்க முடியாத குற்றம். எனவே இந்த நால்வருக்கும் 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். தேங்க்ஸ் அலாட். உங்க எல்லாருக்கும் எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா நன்றி சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பெரிய பதவியில இருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட பயப்படாம அவங்களை எதிர்த்து போராடி உண்மையை வெளிக்கொண்டு வந்த உங்க திறமைய துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்க 3 பேருக்கும் எங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை கொடுக்க சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். கேர்ள்ஸ், உங்க நல்வாழ்வுக்கு நான் பொறுப்பு. ஓகே சார். உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். கமான் சொல்லுங்க. சமுதாயத்துல பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு வாழ்க்கை தரதான் முடிவு பண்ணிருக்கோம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. கமான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஜாயின் டுகெதர். ஐ விஷ் யூ. நோ நோ நோ, அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. என்னது? என் லைஃப் பார்ட்னர் இவங்க இல்ல, வேற. பெஸ்ட் ஆஃப் லக். ஆமா, நாங்க எல்லாம் ஜோடியோட இருக்கோம். உங்களுக்கு ஜோடி வேண்டாமா? இன்னொரு பேர் இருக்காங்க. எனக்கு என்ன ஒருத்தர் கிடைக்காமல போயிடுவாரு. இது ஒண்ணும் தெரியாத பாப்பா.